இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஒளி நாடாவின் மூலமாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறதான காரியம் தியானம். ஆண்டவருடைய வார்த்தையை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் வாசிப்பது மாத்திரமல்ல, அதை தியானிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய வேதவசனம் நமக்கு ஆலோசனையாக சொல்கிற காரியம், நீங்கள் வேதத்தை வாசித்து அதை தியானம் பண்ணுங்கள். மோசைக்கு பின்பாக ஆண்டவர் அருமையான ஒரு ஊழியக்காரனாகிய யோசுவாவை தேர்ந்தெடுத்து கொண்டு யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, யோசுவாவின் புஸ்தகம் 1:8 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதவசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை தனியாக உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டும். சங்கீதக்காரன் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்கிறதே பார்க்கிறோம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்களிலே அநேக மக்கள் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆசீர்வாதத்தை தேடி அங்குமிங்கும் ஓடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே தியானம் பண்ணுவதன் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை வரிசைப்படுத்தி நாம் சொல்ல வேண்டுமையானால், முதலாவதாக தேவனுடைய வார்த்தை நமது உதடுகளில் உச்சரிக்க மனதில் அதை நினைவில் கொண்டு வர வேண்டும். தேவனை அறிகிற அறிவு அதனால் பெருகும். ரெண்டாவதாக நம்முடைய மனபாரம் கவலைகள் நம்மை விட்டு அகழ்வதை இந்த தியானத்தின் மூலமாக நாம் கவனிக்கலாம். மூன்றாவதாக நமது மனதிலே நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்கிறது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நல்ல தீர்மானங்களை எடுக்க இது உதவி செய்கிறது. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் தேவனை முன்னிறுத்தி அவர் நினைவாகவே இருக்கும்படி செய்கிறது இந்த தியானம். ஆகவே ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறது, நமது வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உணரச் செய்ய இந்த தியானம் நமக்கு உதவி செய்கிறது. ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மெய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது இந்த தியானம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு அதிகாரத்தை வாசித்து அதை மூடி வைத்து கொண்டு இன்று நான் வாசித்த கருப்பொருள் என்ன, இந்த வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது, ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை தியானித்து நாள் முழுவதும் நாம் படித்த வேத பகுதியை ஞாபகத்தில் கொண்டு வந்து கூடுமானால் அதில் சில வசனத்தை எடுத்து அதை மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்யும் பொழுது அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே ரிங்காரமாக, அதாவது அது நம்முடைய வாழ்க்கையிலே பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை தியானம் பண்ணாதபடி இருந்தால் தியானம் பண்ண உங்களை ஒப்பு கொடுங்கள். அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். தேவன்தாமே இந்த தியான பகுதி என்றதான காரியத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் அநேக ஆசீர்வாதங்களை தருவதாக. தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.